எட்டு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. அதாவது இந்த 13 மணி நேரத்தை 8ன்னு பார்த்துட்டா தலையில் 2 குட்டு குட்டிக்கிறது தோப்பு வர்ணம் போடுறது அன்றாட நிகழ்வில் பயன்படுத்திங்க. கலையில் 2 குட்டு குட்டிக்கிட்டாலோ இல்லை நம்ம நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நெத்தியை கொண்டு போய் கீழே வச்சு நம்ம நமஸ்காரம் பண்ணும்போது நெத்தியை கொண்டு போய் தலையில் வச்சு முட்டுவாங்களோ அதுமாரி முட்டுறதோ அதுமாரி பண்ணிக்கிறது, தலையில் குட்டிக்கிறது, இந்தமாரி ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிங்க. 4:30லேருந்து 6:30 மணிக்குள்ளே நீங்கள் யாரும் வர முடியாது, இந்த சூழ்நிலை சரியில்லை, நான் காலையில் எழுந்திரிச்சு நான் சாமி கும்பிட்டு நான் ஜாதகம் பார்க்கணும், நான் யாரையும் நேரடியாக சந்திக்கக்கூடாது, சந்திக்க முடியாது, சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்படி ஆன்லைனில் ஜாதகம் பார்ப்பேன், நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கான கேள்விகளை நீங்கள் எழுதி வச்சிங்க, நாங்கள் 4:30லேருந்து 6:30 மணிக்குள்ளே என் ஃபோன் எப்போ ஆன் ஆகுதோ அப்போ நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நான் கிளாஸில் வந்து உட்கார 4:41 வரைக்கும் நான் என்ன யோசிக்கிறேன்னு கூட தெரியாது. 4:41 வந்து உட்காந்தது பிறகு தான் இன்றைக்கி என்ன கிளாஸு, அது வரைக்கும் மண்டாக்க நாளைக்கு காலையில் என்ன கிளாஸ்னே தெரியலையே அப்படின்னு நைட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது வீட்டில் பேசும்போது நாளைக்கு என்ன கிளாஸ்னே தெரியலை, நாளைக்கு என்ன அப்படின்பேன். இது இன்றைக்கி கிடையாது, என்றைக்குமே அந்த விஷயம் ஆரம்பத்துலேருந்து அப்படி தான். நான் எதுவுமே வந்து மண்டபத்தில் ஒன்றுமே இல்லையே, எப்படி நம்ம முருகா எப்படி நாளைக்கு என்ன கிளாஸு, என்ன நிகழ்வு, எப்படி இது எப்படி போவோம். ஏன்னா பேசிக் கிளாஸை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம், அட்வான்ஸ் கிளாஸை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா ஒரு கேள்வியாக இருந்துச்சுன்னா ஒரு பதிலாக இருக்கும் அப்படின்னா அந்த பதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு ஜாதகமோ 2 ஜாதகமோ 30 ஜாதகம் போட்டாலும் பரவாயில்ல, ஒரு ஜாதகம் போட்டாலும் பரவாயில்ல, அப்போ அந்த கேள்விக்கான பதில் அங்கே வரணும். அப்படிங்கும்போது நானே யோசிப்பேன், ஏன்னா நாளைக்கு காலையில் கிளாஸ் இருக்குது நம்ம யோசிக்கவே இல்லையே அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் நான் முதல் கிளாஸில் நான் எப்படி இப்போ பாடம் நடத்தினோ என் மண்டையில் ஒன்றுன்னு நினச்சேனோ அதே தான் இன்றைக்கோட இந்த நிமிஷம் கூட நீங்கள் உங்களுக்கு என்ன நிலையில் இருக்கீங்களோ அதே நிலையில் நானும் இருப்பேன். ஆனால் நீ கேள்விக்கிட்ட பதில் சொல்லுவேன். கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஜாதகத்தை கொடுத்து கேள்வி கேட்டாலும் அதுக்கு இதுதான், இது நடக்கும், இது நடக்காது, அதை விட்டு மண்டைக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது, நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஒரு 4 ஜாதகத்தை நீங்கள் உட்காந்து பாருங்கள், அப்போ தான் நீங்கள் மண்டையில் அது இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும், அதை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக அது மாறும். ஜாதகம் பார்த்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பாருங்கள், பார்க்கக்கூடிய விஷயங்களை வந்து எழுதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாள் எழுதிட்டு கூட அடுத்த நாள் கூட சொல்லி பாருங்கள். ஆனால் நீங்கள் எப்போயுமே ஜாதகத்தை உடனே பார்த்தீங்க அப்படின்னா சில புரிதல் ஒருத்தருக்கு சில பேருக்கு அந்தமாரி ஒரு அமைப்பு இருக்கும், சில பேருக்கு ஒரு நாள் கழிச்சு தான் எழுதிட்டு தான் பண்ண சொல்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது வாய்ப்போ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். சில பேருக்கு டக்குன்னு நீங்கள் என்கிட்ட வந்து 10 ஜாதகம் கொடுத்தாலும் ஒரே நிமிஷத்தில் பண்ணணும்னு சொல்கிறோம், அது வந்து என்கிட்ட நீங்கள் ஒரு நாள் இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கு பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க, எனக்கு அது நல்லா இருக்காது. உடனே இப்போ கொடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் பணம் சொல்லணும் அப்படின்னு நினைப்பேன். அதை உட்காந்துட்டு ஆய்வு பண்ணுறதெல்லாம் விஷயம் வேண்டியதில்லை அப்படின்னு நினைப்பேன். சில பேர் எழுதிட்டு பணம் சொன்னால் நல்லாயிருக்கும், எழுதிட்டு பணம் சொல்லுங்கள், நல்லது, நன்றி. இல்லை 4 பேர் ஜாதகம் பார்த்தாலே அது ஆட்டோமேட்டிக் உங்களை கூடாது, அது மற்றவங்க பிடிச்சி ஏ இங்கேவா எனக்கு ஒரு ஜாதகம் பாரு, எனக்கு ஒரு ஜாதகம் பாருன்னா அப்புறம் எல்லோரும் அப்புறம் நீங்கள் பிஸியாகினா அப்புறம் அது எங்கே நீங்கள் விட்டாலும் அது கூடாது. அதுமாரி 10 பேர் சொல்லி வைங்க, அப்போ தாங்க நடக்குதா நடக்கலையா தெரியுதா தெரியலையா. நீங்கள் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி எல்லோரும் விட்ருங்க, இந்த கிளாஸ் எத்தனை பேர் படிக்கும் அத்தனை பேருக்கும் உங்களுக்கு என்ன ஃபீஸை நான் தர்றேன், யார்கிட்ட எங்கே வேணாலும் போய் படிங்க. 6 மாத கோர்ஸுக்கு நான் பணம் கட்டிடுறேன், பணத்தை கட்டி நீங்கள் படிச்சுட்டு வாங்க, அப்போ தான் தெரியும் உங்களோட வேல்யூ உங்களுக்கு தெரியலை. இப்போ ஏன்னா நீங்கள் படிக்காமல் நேரம் வந்து உட்காந்துருக்கீங்களே ஏழ்ப்பில், அதை தான் உங்களுக்கு அப்படி இருக்குது. மண்டே போட்டு உருட்டுங்க, நீங்கள் சொல்கிற விஷயம் அப்படியே இருக்கும். தயவுசெய்து நீங்கள் சொன்னால் தான் அது வந்து உங்களை விடவே விட பிடிச்சிக்கும், அப்படியே பிடிக்கும். நீங்கள் தயவுசெய்து போய் பிடிச்சிங்க அவ்வளோ, ஏன்னா அது சொல்ல சொல்ல தான் பரிகாரம். ஏன் நீங்கள் சரி தவறு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் விட்டுருங்க, நீங்கள் சொல்கிற விஷயத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொல்லுங்கள். அதை 100% அது தவறாக சொன்னாலும் அது சரியாக தான் அங்கே அமையும். தயவு செய்து நீங்கள் அப்படி ஒரு மனப்பான்மையை விட்டுருங்க. நீலேருந்து சரியாக இருக்குது தவறாக இருக்குது அப்படியெல்லாம் வேண்டாம். நீங்கள் 10,000 பணம் கொடுத்தானே பணம் கொடுக்கலாம் நான், அதை விட்டு நீங்கள் சொல்கிறது சரியாக தவறாங்கிற விஷயம் இல்லை. உங்களுக்கு என்ன இங்கே இருக்கோ, இங்கே என்ன ரூல் இருக்கோ அந்த ரூலை மட்டும் அப்ளை பண்ணி பாருங்கள், அதை தாண்டி மட்டும் கூட சொல்ல வேண்டாம். அவர் கூடுதலாக நம்ம வந்து அவர் சந்தோஷப்படுவாருங்கிறதுக்காக கூடவோ அவர் சங்கடப்படுவாங்க குறைச்சோ சொல்ல வேண்டாம், அது மட்டும் தவறு, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி.